ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சென்னை தீவு திடல் நடக்கிற எக்ஸிபிஷன் பற்றின ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸிபிஷன் ஜான்வரி 1st இருந்து மார்ச் 7 வரைக்கும் இந்த இயர் நடக்குது. நாங்கள் ஒரு வீக்கெண்டில் தான் போயிருக்கோம், ஆனால் செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. நீங்கள் வீக் டேஸில் ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் அந்த டைம் ப்ரிஃபர் பண்ணுங்கள், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவந்தோ இவ்வளோ ரஷ்ஷாக இருந்தாலும் டிக்கெட் கவுண்டர்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ டக்கு டக்குன்னு நம்மளால் டிக்கெட் எடுக்க முடிஞ்சுது. ஒரு பெரியவங்களுக்கு 35 ரூபீஸும் சின்ன பசங்களுக்கு 20 ரூபீஸும் அவங்க வந்து டிக்கெட்டுக்கு கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடுமே அவங்க டிக்கெட் கவுண்டர் வச்சுருந்தாங்க. நம்ம என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பேனர் வச்சுருந்தாங்க, அதில் மகாபலிபுரம் ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஃபால்ஸு, ஃபைனலாக வந்து கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தா ராக் எல்லாம் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பேனர் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு, உள்ளே என்டர் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷாப்பே வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம போகலாம். அடுத்து ஹோம் நீட்ஸ். ஸோ ஃபேன்சி ஸ்டோருக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆனதும் சைடில் வந்து புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு, 20-30 அந்த மாதிரி. ஸோ குவாலிட்டிக்கு தகுந்தாப்பில் இருந்துச்சு. ஸோ பசங்களுக்கு தேவையான நிறைய கலரிங் புக்ஸு, அதுக்கப்புறம் நான் எக்கச்சக்கமான பொட்டு, ஃபேன்சி ஐட்டம்லாம் அதில் இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஷாப் நம்ம ஹோம் நீட்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அதில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ சைடில் வந்து ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு ரேட்டு, இது 40 ரூபீஸ் அப்படி, ஒவ்வொரு ஆர்கனைஸ் சரு பாக்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. சென்டர் பார்ட்டில் எல்லாமே ஒரு லைன் ஃபுல்லாக வந்து 20 ரூபீஸும் இன்னொரு லைன் ஃபுல்லாக வந்து 30 ரூபீஸும். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து 20 ரூபீஸ். சின்ன சின்ன ஸ்டாச்சுஸு, கீ செயின்ஸு, பசங்களுக்கு தேவையான நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து 20 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. நிறைய திங்ஸ் 10 ரூபீஸ் ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி ஐட்டம்ஸ், இந்த கப் அண்ட் சாஸ் எல்லாம் 20 ரூபீஸுக்கு நல்ல குவாலிட்டியானது இருந்தது. அதுக்கப்புறம் இந்த உட்டன் செட்லாம் வந்து 550 ரேஞ்சில் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் ஃபுல்லாக வந்து 30 ரூபீஸ் ஐட்டம்ஸ் எல்லாம், அதில் நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஷாப்லேருந்து நம்ம வெளியே வந்தாச்சு. வீட்டுக்கு தேவையான ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்டும் இந்த கடையில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஷாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் ஷாப் தான். இதுலேயும் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், கீ செயின்ஸு, சின்ன சின்ன வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. நியர்லி 115 ஸ்டால்ஸ் வந்து இந்த எக்ஸிபிஷனில் போட்டிருந்தாங்க. சென்ட்ரலில் ஃபுல்லாக ஈட்டபிள்ஸ் ஐட்டம்ஸ், ஒரு சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி ஷாப்ஸு. லாஸ்ட் ஏரியா ஃபுல்லாக இந்த ராட்டினம் தாங்க. ஆனால் ஒவ்வொரு ராட்டினத்துலேயும் அவ்வளோ ரஷ் இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு ராட்டினத்துக்கும 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அது போக முடியும். ஸோ பொண்ணு எக்ஸிபிஷன் வந்ததுக்கே இந்த ராட்டினம் விளையாடுறதுக்கு தான், பட் ஒவ்வொன்றுக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போயே வந்து நியர்லி வந்து 8 மணி ஆகிடுச்சு. ஸோ ஒரே ஒரு ராட்டினத்துக்கு மட்டும் நாங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இந்த பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நடக்கிறது கூட இடம் இல்லை. ஸோ இந்த சின்ன பசங்களோடது மட்டும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஸோ அது வேணாம்னு சொல்லிட்டா. ஸோ இன்னொன்று ராட்டினத்தில் இன்னும் இதில் ஓகேன்னு சொன்னான். ஸோ இதில் மட்டும் ஏற்றி விட்டுட்டு திரும்பியாச்சு. ஸோ அப்போயே சொன்ன மாதிரி சென்டர் பார்ட்டு ஃபுல்லாக வந்து சாப்பிட்ற ஐட்டம் தான். இந்த ஒரு ராட்டினத்துக்கு மட்டும்தான் நாங்கள் ஏறினோம். இது வந்து டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபீஸ். ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 50-60 அந்த ரேஞ்சில் தான் எல்லா ராட்டினமே அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அது முடிச்சுட்டு இந்த சைடு வந்தால் ஒவ்வொரு ஊர்லேருந்து வர ஸ்டால்ஸ் வந்து இந்த சைடு வந்து ஒவ்வொன்றா கொடுத்துருந்தாங்க. இது வந்து கொடைக்கானல் சாக்லேட் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மசாலா பூரி, சோலா பூரி, பானிபூரி ஷாப்பு. ஸோ அதுலேயும் செம்ம ரஷ்ஷு. நம்ம எக்ஸிபிஷன் வந்தாலே கண்டிப்பாக இந்த மாதிரி ஐட்டம் வந்து ட்ரை பண்ணுவோம். இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் யூனிக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வயசுலேயே நம்ம இந்த மாதிரி பூரியெல்லாம் சாப்பிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் ஷாப்பு. ஸோ அகெயின் நடுவில் வந்து கொஞ்சம் ஃபேன்சி ஸ்டோரும் இருந்துச்சு இந்த சைடு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான க்யூட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் வெளில வச்சுருந்தாங்க. இது ப்ரைஸ் வந்து 50 ரூபீஸ், பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே வந்து லைட்டிங், அது எவ்வளோ நாள் போகும்லாம் தெரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
ஸோ பசங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது தான் அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி குர்த்தா குர்த்தி நிறைய போட்டிருந்தாங்க, ஹேண்ட்பேக்ஸு அதெல்லாம் ஒரு சைடு இருந்துச்சு. சென்டரில் ஃபுல்லாக ஜிகர்தண்டா, பாப்கார்ன், சூப்பு கடை, அப்பளம், அப்புறம் மிளகா பஜ்ஜி அந்த மாதிரி ஷாப். எக்ஸிபிஷன் போனால் கண்டிப்பாக நம்ம வந்து சாப்பிடுவோம். யூனிக்காக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ்லாம் வந்து ரைட் சைடில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம பாலை த்ரோ பண்ணால் அதுக்கு சின்ன கிஃப்ட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து ரைட் சைடில் நிறைய ஷாப் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டே ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டோம். இது வந்து பொட்டேட்டோ பார்த்தோன்னா சரி சாப்பிடணும் போல தோணுச்சு. ஸோ இது வந்து 50 ருபீஸு, இது ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட்டோம் எல்லோரும் சேர்ந்து. ஸோ இது தாங்க நான் சொன்ன மாதிரி கேம்ஸு, இதுவும் வந்து ஓவர் ப்ரைஸ் 40-50 அந்த ரேஞ்சில். இந்த ஷூட்டிங் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம், பட் அந்த டைம் வந்து வீடியோ எடுக்க முடியல. இதான் அந்த த்ரோ பாலு, அதுக்கப்புறம் சில நம்பர்ஸில் போய் விழுந்தால் நான் அதுக்கான ப்ரைஸு, அந்த மாதிரி ஒவ்வொரு விதவிதமான கேம்ஸ் வந்து இந்த ரைட் சைடில் ஃபுல்லாக கொஞ்சம் பிளேசஸில் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மிரர் மேஸ், நம்ம என்ட்ரு ஆகும்போது ஒவ்வொரு மிரரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ பசங்க இருந்தோன்னா இது வந்து கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன பசங்க மட்டும் இல்லை, இங்கே பெரியவங்க கூட இந்த மாதிரி கேம்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சைட் பார்த்திங்கன்னா இந்த ஜிடி மசாலாவோட ஷாப்ஸ் வந்து ஸ்டால்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ மசாலா ஒரு கோம்போ மாதிரி வாங்கும்போது கொஞ்சம் கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்து ஒரு ஏர் பில்லோ ஷாப்பு, நல்ல குவாலிட்டியான பில்லோஸ் எல்லாம் அங்கே இருந்துச்சு, ட்ரெயினில் போகிறவங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும். பக்கத்துலேயே ஒரு மிக்ஸி நான்ஸ்டிக் கடை அந்த மாதிரி ஒரு ஷாப்பு, அகெயின் வந்து ஒரு கண்ணாடி இதுதான். அது ஸ்டால் சொல்லணுமா இல்லை என்ன சொல்லணும், நிறைய ஹாரர் ரிலேட்டட் ஸ்டால்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ மேலே பாருங்கள், ஒரு பர்சன் வந்து ஒரு மண்டையோட வச்சுட்டு பசங்களை பயம் கொடுத்துற மாதிரி. ஸோ ஒவ்வொருத்தரோட க்ரியேட்டிவிட்டி அதில் தெரிஞ்சிடும். ஒவ்வொரு ஸ்டாலையும் ஒவ்வொரு மாதிரி அந்த மாதிரி ஒரு இன்னொரு ஸ்டாலில் ஒரு பர்சன் அந்த மாதிரி பே வேஷம் போட்டு நிற்கிற மாதிரி, அந்த மாதிரி பப்ஜியோட ஒரு ஸ்டாலும் வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டிக்ராஃப்ட், அதில் வந்து மண் பாத்திரங்கள் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ மினியேச்சருக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தோம், பட் அந்த மாதிரி எதுவும் பெருசாக இல்லை. விளக்கு, கப்பு, ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரியான மண் பாத்திரங்கள் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ தலையாட்டி பொம்மை மாதிரி ஒரு பெரிய டால், ஸோ ஸ்னோ பாலோட ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க, உள்ளே வந்து பனி கட்டி இருக்கிற மாதிரி. ஸோ இதுவும் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி கேம்ஸ் தாங்க. ஸோ அந்த கப்பை வந்து பால் போட்டு இது பண்ணணும். ஸோ அகெயின் வந்து ஒரு ஹாரர். ஸோ இது மாதிரி வந்து ஒரு 5-6 ஸ்டால் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்களா, அங்கே வந்து மேலே ஒரு பர்சன் இருந்தாங்க, இங்கே வந்து இந்த மாதிரி வேஷம் போட்டு ஒரு பர்சனை உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ பீப்புளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வித விதமான செட்டிங்ஸ் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பசங்க என்ஜாய் பண்ண நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு அங்கே. கண்டிப்பாக ஒரு 4-5 hours வந்து நமக்கு டைம் போகிறதே தெரியாது. இது வந்து பேர்ட் ஷோ. ஸ்டாலோட ரேட் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி 50-100-150 அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. மேஜிக் ஷோ வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்திங்களா அகெயின் வந்து ஒரு ஹாரரோட செட்டிங்ஸ் தான். ஸோ முடிஞ்சிருச்சு, வெளியில் வந்தாச்சு. ஸோ இது வந்து அவுட்டர், உள்ளே இல்லை, இது வெளியில். சின்ன வயசில் சாப்பிட்ட பொம்மை மிட்டாய், ஒரு குட்டி பையன் வேஷ்டியை மடக்கி அழகாக நடந்து வந்துட்டுருந்தான். ஸோ டைம் அப்போ வந்து நியர்லி 9:30 ஆகிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் வந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்களும் இந்த எக்ஸிபிஷன் கண்டிப்பாக போய் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான திங்ஸும் அண்ட் என்ஜாய் பண்ணுறமான திங்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது. பெருசாலாம் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு ஒரு 4-5 ஐட்டம் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த பேங்கிள்ஸ், ஹைதராபாத் பேங்கிள்ஸ் வாங்கினேன், இது வந்து 80 ருபீஸ் வாங்கினேன். ஸோ இந்த பவுல் ஒன்று வாங்கினேன், குட்டி பவுல் நல்லா இருந்துச்சு. ஸோ இது 30 ருபீஸ் அந்த பவுலு. இந்த ஸ்பூன் செட்டும் வாங்கியிருந்தேன், இதில் வந்து அந்த அளவு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இதுவும் வந்து அந்த 20 ருபீஸ் ஷாப்பில் தான் வாங்கினது. ஸோ அகெயின் வந்து ஒரு பவுச்சு, இது என் பொண்ணுக்காக வாங்கினோம். இது வந்து செல்லட் காஸ்ட்லேயே வந்து 74 ருபீஸ் ஏதோ சம்திங் கொடுத்துருந்தாங்க, ஆனால் இது வந்து 30 ருபீஸ் தான் எக்ஸிபிஷனில் வாங்கினோம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.